வணக்கம், ஜி கே வி ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கிரெடிட் ஸ்கோர் எனக்கு இல்லைங்க, இதனால எனக்கு யாருமே லோனே தர மாட்டாங்க, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா பேங்கர் உங்களுக்கு நோ சொன்னா என்ன, நான் உங்களுக்கு எஸ் சொல்றேன்ட்டு ரெண்டு விதமான லோன் ஆஃபரும் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ ரெண்டு விதமான லோன் ஆப் யாரு, இதில் லோன் வாங்குறதுக்கு என்ன பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்கள் அவங்க கேட்குறாங்க, என்னென்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும், எவ்வளவு இன்கம் இருந்தால் கிடைக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு டீ சாப்பிட்றதுக்குள்ளேயே உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் உங்களுக்கு லோன் தரக்கூடிய ரெண்டு விதமான லோன் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இதில் ரெண்டாவது லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பணம் தரது மட்டும் கிடையாது, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் பண வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராங்க. ஸோ இல்லைன்றது கிடையாது, யார் வேணால் அப்ளை பண்ணலாம், எல்லாருக்கும் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த ரெண்டு விதமான லோன் ஆப்லேயும் லோன் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ரெண்டு விதமான லோன் ஆப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே விஜேகே சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும் போது நாங்கள் அப்டேட் பண்ணி நோட்டீஸ் உங்களுக்கு புரிஞ்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெளிவு வரைக்கும் மறக்க பண்ணுங்கள். ரெண்டு விதமான லோன் ஆப்பில் சிறப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் இல்லாதவங்களுக்கு ஒரு ஆப்பில் லோன் தராங்க, பேங்கர் நோ சொன்னால் என்ன, நாங்கள் உங்களுக்கு எஸ் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு லோன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் சரி அதுக்கேற்றபடி உங்களுக்கு பணம் கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கா, உங்களுக்கு இன்கம் கம்மியாக இருக்கா, நோ ப்ராப்ளம், அதுக்கேற்றபடி ஆப்ஷன்ஸ் தராங்க. ஸோ ரெண்டு விதமான லோன் ஆப்பும் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ ஆப்ஷன் வச்சுருக்காங்களே, வட்டி எவ்வளோ போடுவாங்க, நமக்கு எதாவது பிரச்சனை வருமா, ஏதாவது எக்ஸ்ட்ரா பணம் கேட்பாங்களா, இதெல்லாம் சந்தேகங்களாக இருக்கு இல்லையா. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ டீட்டெயிலாக எங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப். இவங்க ஜீரோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்தாலும் உங்களுக்கு லோன் தருவதாக சொல்கிறாங்க. இந்த ஜீரோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து புதுசாக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பேன் கார்டு வாங்கியிருப்பாங்க, அவங்க சேலரி அக்கௌண்ட் அப்போ தான் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர்லாம் நல்லாவே இருக்கும், ஒரு 850 இருக்கும், 900 இருக்கும், சில பேருக்கு நல்லாவே இருக்கும், ஆனால் லோன் கிடைக்காது. அப்பேற்பட்டவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி பெருசாக இருக்காதனால, எந்த இடத்துல லோன் வாங்காமல் இருக்கிறதுனால, பணப்புழக்கம் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இல்லாததுனால கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்காது, இதுதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ நல்ல டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல ஹிஸ்ட்ரி இருக்கும், டிரான்சாக்ஷன் இல்லாதவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இல்லை. ஸோ அதான் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லை. ஸோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லாத இவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டர் ஆப்ஷன் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பர் கேட்கும், டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் ஒரு டிக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாஸ் லிட்டில் அபவுட் யுவர் செல் போட்டு ஃபர்ஸ்ட் நேம் கேட்குறாங்க, லாஸ்ட் நேம் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, லோன் அமௌண்ட் எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குறாங்க, மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் ஆஃபர் காட்டுறாங்க, எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கேற்றபடி இஎம்ஐலாம் மாறுது. ஸோ இது வந்து நான் ஒரு வெளிப்படைய ஒரு மேலோட்டமாக தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதுக்கேற்றபடி உங்களுக்கு என்னென்ன ஃபீஸ் வரும், என்னென்ன ப்ராசஸிங் ஃபீஸ் வரும், எப்படி நீங்கள் செலுத்த போகிறீங்க, எல்லா விஷயமும் வரும். நீங்கள் கண்டினியூ கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கேஓசி டீட்டெயில்ஸ், அதாவது பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, பேன் கார்டு நம்பர் கொடுத்ததுக்கான பேன் கார்டு இருக்கலையே அதை ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா லோன் அப்ரூவ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 25,000 ரூபாயிலேருந்து 3 லட்சம் வரைக்குமே அதிகபட்சமாக லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 6 மாதம் 36 மாதம் இஎம்ஐ நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 18% 36% பேர் ஆணும் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 3% 5% இருக்கும் போட வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 லட்சம் ரூபா லோன் வாங்குறீங்க, வட்டி ஒரு 24% வட்டி போகிறாங்க வச்சுக்கோங்களேன், இஎம்ஐ ஒரு 12 மாதம் இஎம்ஐ நீங்கள் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், ப்ராசஸிங் ஃபீஸ் 2,000 ரூபா வருது. ஸோ மொத்தமாக நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்க, கேட்டது 1 லட்சம் ரூபா, ஆனால் 24 மாதத்தில் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 1,26,000 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம், வென் பேங்க் சேஸ் நோ வி சே எஸ், உங்களை அவங்க உங்களுக்கு லோன் தருவதாக சொல்கிறாங்க. 4.2 ஸ்டார் ரேட்டிங், ஒரு குட் ஸ்டார் ரேட்டிங் சொல்ல முடியும். இந்த லோன் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 60 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து இந்திய குடும்பம் லோன் தருவதாக சொல்கிறாங்க. இன்கம் பொறுத்தவரைக்குமே 18,000 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன கேட்டீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே தான் சூப்பர். ஸோ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தவரைக்குமே கேஓசி டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சாங்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் 3 மந்த்ஸ்க்கு முன்னால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த ப்ரிஃபர் லோன் ஆப்பை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லாதவங்க, அதாவது முதல் முறையாக அவங்களுடைய பேன் கார்டை வச்சு சேலரி அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணுறவங்க, எங்கேயும் லோன் வாங்காதவங்களுக்கு இது கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும், ஆனால் ஏதாவது டிஃபால்ட் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க, ஒரு 700க்கு மேலே நல்லா இருந்துச்சுன்னா, எந்த டிஃபால்ட்டு எங்கேயும் இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா, சிவிலில் பிரச்சனை இல்லாமல் இருந்தீங்கன்னா லோன் கிடைக்கும் சொல்கிறாங்க. அடுத்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கும் தராங்க, வாங்க பாஸ் உங்களுக்கு நாங்கள் எல்லாருக்கும் தரோம், உங்களுக்கு என்ன விஷயம்,
பிரச்சனை இருக்கா வாங்க நாங்கள் லோன் ஆஃபர் பண்ணுறோம், உங்களுக்கு பணமாக வேணுமா ஸோ இந்த லோன் கிடைக்கலாம் இந்த ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லெண்ட்ஸ். இந்தியா லெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே இவங்க ஒரு லெண்டிங் பார்ட்னர், அதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப்னு சொல்ல முடியும். இவங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாங்கி உங்கள் டீட்டெயில்ஸுக்கு யார் யாரெல்லாம் லோன் தராங்கன்ட்டு உங்களுக்கு ஈஸியாக அதுக்கான வழிவாசல்களை ஏற்படுத்தி தருகிறார்கள். தமிழ் அழகாவதில் வெப்சைட்டில் ட்ரை பண்ணுறாங்க சரி, ஆப்பில் ட்ரை பண்ணாலும் சரி, ஒரே விஷயத்தை அவங்க கேட்குறாங்க. ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ், யுவர் நேம், மொபைல் நம்பர், அம்மா இமெயில் ஐடி, அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, மெயிலா ஃபீமெயிலா, இதான் கேட்குறாங்க. ஸோ அது முக்கியமாக கவனிக்கணும்னா இவங்க பார்ட்னர் யார், யாரோட சேர்ந்து இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், டாடா கேபிட்டல், இவங்க கூட நிறைய விதமான பார்ட்னர்ஸ் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து தான் இந்த லோன் ஆஃபர் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஸ்டார்டர் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வரும், ஓடிபி கொடுத்து முடிச்ச பிறகு கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பர்சனல் லோன் ஒரு ஆப்ஷன் வரும், கிரெடிட் கார்டு ஒரு ஆப்ஷன் வரும், கிரெடிட் ஸ்கோர் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படி பேங்க் பஸார் பைசா பஸார் இருக்கோ அதே போல் தான் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருவாங்க. பர்சனல் லோன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுடைய ஃபோ, அதாவது உங்கள் நேம், உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மேலா ஃபீமேலா, இந்த விஷயத்தில் அவங்க கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரெடிட் கார்டில் சேம் இதே டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன விதமான எலிஜிபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற போய் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கிரெடிட் கார்டு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா குரூப் வந்து உங்களுக்கு வந்து லோன் ஆஃபர் நிறைய விதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்சனல் லோன் தேவைப்பட்டாலும் சரி, கிரெடிட் கார்டு தேவைப்பட்டாலும் சரி, அதுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா அதிகபட்சமாக 25 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் இங்கே வச்சுருக்காங்க. அதாவது அதுக்கேற்றபடி லெண்டர்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு 10 லட்சம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற போய் கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற போய் உங்களுக்கு சூஸ் பண்ணி தருவாங்க. ஸோ எவ்வளோ வட்டி போடுவாங்க, 10.25% வந்து அதுக்கு மேலே போகும் சொல்கிறாங்க. இவ்வளோதான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 5 வருஷம் வரைக்குமே, அதாவது 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்குமே நீங்கள் இஎம்ஐ எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. இன்கம் பொறுத்த வரைக்குமே, அதாவது எலிஜிபிலிட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இன்கம் 10,000 ரூபா இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது, மேலே இருக்கணும். 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்தியா லென்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஷார்ட்டாக சொல்லணும்னா இவங்க ஒரு லெண்டிங் பார்ட்னரோடு செயல்பட்டு உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸாக இருக்குது. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய லோன் ஆப்பை ட்ரை பண்ணாமல் இது போல் லெண்டிங் பார்ட்னரோடு செயல்படும்போது அது பைசா பசாரானாலும் சரி, பேங்க் பசாரானாலும் சரி, இந்தியா லென்ஸ் ஆனாலும் சரி, ஒரே மாதிரி பிளாட்ஃபார்ம் தான். இவங்க உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர், உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாங்கி யார் யாரெல்லாம் உங்களுக்கு லோன் தருவாங்கன்றது ஈஸியாக காட்டி கொடுத்துருவாங்க. இதனால் ஒரே இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க சும்மா அதை செய்யறதில்ல, ப்ராசஸிங் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து உண்மையான விஷயம். லோன் தரக்கூடிய ரெண்டு விதமான லோன் ஆப்பை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று ப்ரிஃபர் லோன் ஆப், இன்னொன்று இந்தியா லென்ஸ். ரெண்டு ஆப்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான ஆஃபர்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு இப்போ அவசரமாக பணம் தேவைப்படுதுங்க, அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுன்னா 3 மாதம் இஎம்ஐ போட்டு கட்டுற மாதிரி பிளான் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே போனீங்கன்னா வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் அதிகமாக இருக்கும். இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க, படிச்சு பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷாப்பிங் உங்களுக்கு கொஞ்சமாக மட்டும் உங்களுக்கு போய் பார்க்கலாம்.